இந்தியா முழுவதும் திடீர் பரபரப்பு. முக்கிய அரசியல் தலைவர் திடீர் மரணம். மருத்துவமனையில் குவியும் தொண்டர்கள். அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவ் மும்பை மருத்துவமனையில் கடந்த வியாழக்கிழமை ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. மும்பையில் உள்ள ஏசியன் ஹார்ட் எனும் மருத்துவமனையில் செப்டம்பர் 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் புதன்கிழமை அன்று ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 76 வயதான லாலு பிரசாத் யாதவ் கடந்த சில வருடங்களாக உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். ஜாமீனில் வெளியில் இருக்கும் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் 2022 வருடத்தில் சிங்கப்பூரில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வந்தார். இந்த ஆண்டு ஜூலை மாதம் லாலு பிரசாத் யாதவ் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததை தொடர்ந்து டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு லாலு பிரசாத் யாதவுக்கு சிறுநீரக கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டது. சிங்கப்பூரில் வசிக்கும் இவரது மகள் ராகினி ஆச்சாரியா என்பவர் இவரது சிறுநீரகங்களில் ஒன்றை லாலு பிரசாத் யாதவுக்கு தானமாக வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சை பெற்று வரும் லாலு பிரசாத் யாதவ் இன்னும் ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது லாலு பிரசாத் யாதவ் பற்றிய திடீர் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஆஞ்சியோ பிளாஸ்டிக் சிகிச்சை செய்து வந்த இவருக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சீரியஸான நிலைக்கு சென்று விட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் காரணமாக இப்போது இவர் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் இவரது கட்சி தொண்டர்களும் மருத்துவமனையில் குவிந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. ஆனால் லாலு பிரசாத் யாதவ் உடல்நிலை மோசமாகி வருவதை பற்றி அப்படியாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் லாலு பிரசாத் யாதவின் உடல்நிலை பற்றி சம்பந்தப்பட்ட மருத்துவமனை தரப்பிலிருந்து இந்த அதிர்ச்சி செய்தி குறித்து மீண்டும் ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கம் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.